வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி விளக்கு தான் பார்க்க போறோம். அஷ்டலட்சுமி விளக்கு அப்படின்னா வந்து நிறைய பேர் காமாட்சி விளக்குல அஷ்டலட்சுமி வச்சுதான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. நம்ம விளக்கு கடையில அஷ்டலட்சுமி விளக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து ஒரு அடி உயரத்தில் இருக்கிற வரைக்கும் கூட இருக்கு. ஸோ அதுல உள்ள எல்லா சைஸையும் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. அஷ்டலட்சுமி வகைகள்ல நிறையவே இருக்கு அப்படின்னாலும் இந்த மாடல் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு மாடல். அதாவது மேலே அஷ்டலட்சுமி நல்லா அழகாக செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இந்த விளக்கு நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் விளக்கு மாதிரி எந்த டிசைனுமே இல்லாமல் பிளெயினாக இருக்கும். ஸோ இதுவே ஒரு பெரிய ரொம்ப அழகாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இல்லையா, எந்த டிசைனுமே இருக்காது. ஏன்னா நார்மலாக காமாட்சி விளக்கு அப்படின்னாலே இந்த மாதிரி அந்த கோடு வர்றது, பூ டிசைன், அது எல்லாமே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எந்த டிசைனும் இல்லாமல் இருக்கும் இந்த விளக்கில். ஸோ அதுவும் அதை வைக்கிறதுக்கான முக்காளி மாதிரி. முன்னாடி நம்ம முக்காளி வந்து ஹைட்டாக எல்லோரும் வாங்குவோம் இல்லையா, இப்போ அப்படி இல்லாமல் எல்லோரும் ஹைட் கம்மியாக தான் கேட்குறாங்க. இது விளக்கு ஸ்டாண்டுனே தனியாகவே வருது, கீழே வந்து ஒரே ஒரு இதில் அப்படி நம்ம மாட்டிக்கிற மாதிரி இப்படி இருக்கும் அதோடய பார்ட்டு. ஸோ அது மேலே நம்ம விளக்கை வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த தடுக்கு கொடுத்துருக்கிறதுனால விளக்கு கீழே விழுந்துரும் அப்படின்ற பயமும் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அஷ்டலட்சுமி விளக்குலேயே வந்து ரெண்டாம் நம்பர் விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாம் நம்பர் விளக்கு பின்னாடி வந்து கலசம் வச்சு அதில் யானை கும்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அஷ்டலட்சுமி விளக்கு வந்து ஒரு 5 இன்ச்சு உயரம், 5 to 6 இன்ச்சு உயரத்தில் இருக்கும். அதுக்கு வைக்கக்கூடிய முக்காலியவும் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த முக்காலி உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இப்போ பூஜை ரூமில் வைக்கிறோம் அப்படின்னா வெறுமனே தரையில் வைக்காமல் இப்படி ஒரு விளக்கு இது மேலே வைக்கும்போது இன்னும் அது வந்து அழகாக இருக்கும். இதில் வந்து நிறையவே சைசஸ் இருக்குது, நம்ம விளக்கு கேத்தாப்பில் சைசஸையும் பார்த்துக்கலாம். அஷ்டலட்சுமியிலேயே ரவுண்டாக சின்ன சைஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப குட்டி அஷ்டலட்சுமினா இதை தான் சொல்லலாம். ஸோ அதுவுமே இப்போ அவைலபிளில் இருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ஆன்டிக் அஷ்டலட்சுமி. இந்த மாடலில் இன்னும் பெருசு ஒன்று இருக்குது, அது ரொம்பவே அழகாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு தனிப்பதிவாக காட்டுறேன், ஏன்னா இப்போ அது ஸ்டாக்கில் இல்லாததுனால அதை உங்களுக்கு நான் காமிக்கலை. ஆனால் நம்ம வெப்சைட்டில் அது எல்லாமே இருக்கும், நீங்கள் அதில் பார்த்து கூட ஆர்டர் பண்ணலாம். ஆன்டிக்கில் அஷ்டலட்சுமி. அடுத்ததாக அஷ்டலட்சுமியிலேயே நடுவில் பிள்ளையார் வச்சு வேணும்னு வாங்க. சுற்றி அஷ்டலட்சுமி இருக்கணும், நடுவில் விநாயகர் வச்சு வேணும்னு வாங்க. அவங்களுக்காக இந்த அஷ்டலட்சுமி பின்ட்ரேவுமே வந்து நிறைய பேர் விளக்கு வைக்கிறதுக்காக வாங்குகிறாங்க. அது மாதிரி நம்மக்கிட்ட உட்டுலேயுமே ஸ்டாண்டெல்லாம் இருக்கும். இது நம்ம விளக்கு வைக்கிறதுக்கும் சரி, சாமி வைக்கிறதுக்கும் சரி, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அஷ்டலட்சுமி வந்து அஷ்டலட்சுமி சூப்பர்னு சொல்லுவோம், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 6 இன்ச்சில் அந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறதே வந்து இவ்வளோ டிசைன் இருக்குது அப்படின்றதுக்காக தான். அதுலேயுமே நிறைய பெரிய பெரிய சைஸஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன், இதுலேயுமே நிறைய சைஸஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து கஜலட்சுமி நடுவில் மற்ற லக்ஷ்மிகள் வந்து சுற்றி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து விநாயகர் இருப்பார். இந்த கஜலட்சுமி விளக்கில் நடுவில் விநாயகர் இருப்பார், சுற்றி அஷ்டலட்சுமி இருப்பாங்க. இதுவுமே அஷ்டலட்சுமி ரவுண்டு ஷேப்பில் உள்ள விளக்கு. மாதிரி அஷ்டலட்சுமியிலேயே ரொம்ப பெரிய விளக்கு, பெரிய விளக்காக அஷ்டலட்சுமியில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. 8 லக்ஷ்மியும் பிரம்மாண்டமாக உட்காந்துருப்பாங்க, நடுவில் கஜலட்சுமி. இந்த விளக்கு எப்படியும் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு மேலேயே எண்ணெய் பிடிக்கும். நடுவில் 3 ஸ்டாண்டு அதெல்லாம் வச்சு ஏற்றினோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த அஷ்டலட்சுமி விளக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், அல்லது விளக்கு கடை வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
காலையில 10 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வாரத்துல 7 நாளுமே நம்மளுடைய கடையும் திறந்திருக்கும். உங்களுக்கு ஆன்சரும் பண்ணுவோம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.